சார், இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க சார். நான் நாக் சார் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. எங்க டீம்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும், ஒரு வாட்டி கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்பா சரி, அண்ணா, அம்மா, எங்க அம்மா சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி எங்க மாமா குறை சொல்றாரு, நல்லா இருக்குடா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை அப்படிம்பாரு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீங்க பரவாயில்ல, இந்தியா தோத்துருச்சு, கவலையப்படாதீங்க, இந்த வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே அதை ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாக் சார் நடிகர் சங்கத்தில் மெம்பராக போறாரு, தமிழ் நடிகர் சங்கத்தில். நான் உங்ககிட்ட அன்றைக்கி சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாரோட இன்டர்வியூ படிச்சுட்டு அதுலேருந்து நான் என்னை மாற்றிக்க நிறைய ட்ரை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பேட்டரி சார்ஜ் தீர்ற அளவுக்கு ராஜபரன் சாருக்கு வந்து மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அவர் நேரில் கையை பிடிச்சி நன்றி சொல்லலாம்னா அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பிஸியாகவே இருக்காரு ஜோக்கரில். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் ஷோ முடிஞ்சக்கப்புறம் நிறைய பேர் கட்டி பிடிச்சி படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க. நாக் சார் உடனே ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு எனக்கு. சார், இது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சார்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக சார்கிட்ட பேசினேன். சார் துபாயில் இருந்தார், என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை உங்ககிட்ட நான் பேசணும், பாவம் சார் ஏதோ ஓப்பனிங்கில் இருந்தார் பெரிய க்ரௌடுக்கு நடுவில். எனக்கு என்ன, இந்த படத்தில் சக்ஸஸ்ங்கிறத தாண்டி வந்து நம்ம கிடச்சிருக்கிற ரெஸ்பெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் நான் அடிக்கடி என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். ரெஸ்பெக்ட் மட்டும் நம்ம இழக்கவே முடியாது. அது யோசிச்சு பார்த்தா அது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எல்லா மனுஷனுக்குமே. ஸோ அது இந்த படத்தில் கிடச்சிதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நாக் சார் கூட, வம்சி கூட, பிரவீன் சார் கூட நாங்கள் ரொம்ப நாளாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த படத்தில் எனக்கு கிடச்ச ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது இந்த படம் ஹிட்டு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி முடிச்சோடனே திரும்ப போய் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. என் டேரக்டர் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் நாக் சார் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும், ஒரு வாட்டி கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு குட்னஸ் இருந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட் டேயில் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் படம் பண்ணுறோம், ஒரு நல்ல கதை, இது வந்து எவ்வளோ மோசமாக எடுத்தாலும் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. அண்டு வம்சி வந்து தமிழுக்கு பாவம், தம்பி புதுசு, அதனால் எப்படி பண்ண போகிறாருங்கும் போது எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஸ்டில் இந்த படம் வந்து நல்ல கதை, டெஃபினட்டாக நல்லா வரும். நாக் சார் ஓகே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்போது டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிற முடிவு இருக்கிற டீமில் ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருக்குமே அந்த முடிவு இருந்தது. அது வீண் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்த பயம், எப்படி இதை வந்து தமிழ் படம் ஆக்க போகிறோம் அப்படின்னு டயலாக்ஸ். ஏன்னா அந்த படம் கதை கேட்கும்போது வம்சியே நிறைய டயலாக்ஸ் எழுதியிருந்தாப்புல, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு டயலாக் கேட்கும்போதும். இது எப்படி நம்ம தமிழுக்கு கொண்டு வர போகிறோம், தமிழ்நாட்டில் வேற ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னும் போது நான் வந்து பரமுகிட்ட பேசினேன், நம்ம பரம ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன். அவர் தான் வந்து நான் ராஜமுரன்ட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசினாப்புல. ராஜபரன் சாருக்கு வந்து மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அவர் நேரில் கையை பிடிச்சி நன்றி சொல்லலாம்னா அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பிஸியாகவே இருக்கார் ஜோக்கரில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் அதில், ஒவ்வொரு டயலாகுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தியேட்டரில் அப்படி சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அந்த ஹியூமரோ என் கேரக்டரோ அவ்வளோ ஒர்க்காக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வம்சி ஒரு காரணமோ அந்தளவுக்கு ராஜமுருகன் சாரும் முருகேஷ் பாபு சாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன வார்த்தைகள் வரைக்கும் மிஸ் ஆகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து 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 தான் ஒவ்வொரு டயலாகும் போட்டோம். நிறைய ஃபுட்டேஜில் போயிருச்சு, அதெல்லாம் டிலிட்டட் சீன்ஸில் நாங்கள் திரும்ப ஆட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம். இன்னும் நிறைய பஞ்ச் அதில் இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து அப்பா சரி, அண்ணா, அம்மா, எங்கள் அம்மா சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியம், நல்ல படம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஆமாம், இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து வம்சிக்கிட்ட நான் பேசணும், ஃபோன் போட்டு கொடுன்னு சொல்லி பேசினாங்க. என் பையனை திரும்பி ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இவன் ஒரு 4 வருஷமாக ரொம்ப சீரியஸாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுவரை நீங்கள் என்னடா பண்ண முடியும், இவ்வளோ நல்ல ஒரு படம் எடுத்திருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவான ஃபிலிமாக இருக்குது. ஒரு விஷயம் என்னென்ன ரியலைஸ் பண்ணோம்னா, நிறைய பேர் வந்து ஒரு தெலுங்குல நடிச்ச படம் டப்பிங் பண்ணியிருக்காங்கிற மூட்லேயே நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. தியேட்டரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கேபி சார் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. பாலச்சந்தர் சார் படம் மாதிரி இருக்குது, நான் சுவாதி முதியம்னு ஒரு படம் பார்த்தேன், அப்போது அந்த படம் பார்த்தப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தை நான் பார்த்துக்கிறேன். நாக் சாரோட மேக்கப் மேன் இருக்கார், காஸ்டியூமர் இருக்காரு, நான் போனேன் என் கையை பிடிச்சி விட மாட்டேங்கிறார். நான் கூட என் சார் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டது இல்லை, நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த கேரக்டர் மேலே வந்து அப்படி ஒரு அன்பு கிடச்சிருக்கு அப்படின்னா பிளெஸிங் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் இந்த படத்துக்கு, நான் நினச்சி கூட பார்க்கல. பட் வந்து நல்ல படம் மட்டும் தெரியும். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா குறை சொல்வார், நல்லா இருக்குடா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை அப்படிம்பாரு. அவர் ஃபோன் பண்ணிட்டு சூப்பர் கண்ணு, சூப்பர் கண்ணு, இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எல்லாரையுமே திருப்தி பண்ண படமாக இது இருக்குது. அண்டு ரிவ்யூஸ், இந்த படத்துக்கு கிடைச்ச ரிவ்யூஸ்,
நான் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்திரமா. அவ்வளோ அழகான ரிவ்யூஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி, சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. வம்சி எந்த இடத்துலையுமே ஒரு நெகட்டிவ் விஷயமே வைக்கவே இல்லை. நட்புங்கிற விஷயம், வாழ்க்கையை எப்படி பார்க்கணுங்கிற விஷயம், எல்லாரும் சம்பளம் வாங்குறது, அந்த லோன் அடைக்கிறது, அந்த ஓட்டத்துலேயே போயிடும். குழந்தைகிட்ட கூட உட்காந்து கொஞ்சம் நிமிஷம் பேசுறது கிடையாது. நான் தான் சொல்லுவேன், நைட் நான் போனால் என் பொண்ணு தூங்கிடுதுங்க 10:30 எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போதுன்னு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. லைஃப் அதுதானே, ரிலேஷன்ஷிப்ஸ் தானே முக்கியம். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கடைசியில் உங்கள் குழந்தை கூடயோ அப்பா அம்மா கூடயோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. இந்த மாதிரியான ரியலைசேஷன்லாம் இந்த படத்து மூலமாக எனக்கு வந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்ததுக்கு முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நாக்ஸாக இருக்கும் வம்சி அண்ட் பிபிபி. ஏன்னா இந்த படம் தப்பே பண்ணாது. ஏன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லலாம், கிரிக்கெட் மேட்ச் இருக்கட்டுங்க பரவாயில்ல, இந்தியா தோத்துருச்சு கவலையப்படாதுங்க, இந்த வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. இந்த படம் நல்லா ஓடணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. அவ்வளோ குட்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ தியேட்டரில் பார்த்துட்டும் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு எழுதுறாங்க. அதான் மவுத் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்களே, இப்போ அது சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. யார் ஒருத்தர் போகிறவங்களா, யாரும் பேசிக்கிறதே கிடையாது. ஃபேஸ்புக்கில் போட்டு டோன்ட் மிஸ் இட்னு டேக் பண்ணி விட்டுறானுங்க ஒரு 10 பேரை. அட பாவிகளா, ஃபோன் பண்ணி சொல்லுங்கடா, 10 மணிக்கு மேலே அவுட் கோயிங் ஃப்ரீ தான், நைட்டு 10 மணிக்கு மேலே அதை ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நாக் சார், நான் டிவிலேயே கூட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக் வந்து இப்போது இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்க போது நாக் சார் இன்வைட் பண்ணியிருக்கோம், நாக் சார் நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆக போகிறாரு, தமிழ் நடிகர் சங்கத்தில். அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், சச் அன் எமோஷ்னல் ஜேர்னி ஃபார் மீ சார். நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாரோட இன்டர்வியூ படிச்சுட்டு அதுலேருந்து நான் என்னை மாற்றிக்க நிறைய ட்ரை பண்ணேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது. நான் 10th படிக்கும்போது ஒரு ஃபிலிம் ஃபேர் இன்டர்வியூ படித்தேன், அதை நான் கட் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். இல்லைன்னா நீ காமிச்சிருக்கலாம் சார் கிட்ட. ஐயா, அப்போ சார் வந்து காலேஜ் படித்து முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக நடிக்க வந்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து திரும்ப நாக் சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நாக் சார் வீட்டில் போய் உட்காந்து அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, அவர் நாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ளெஷர் சார், ட்ரூ ப்ளெஷர் ஃபார் மீ. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். வினோத் சாருக்கு, சுனில் பாபு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்தோன்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு தெலுங்கு பையன் பண்ணியிருக்கான், அதனால் அவனுக்கு பெரிய நன்றி வம்சி, தேங்க்யூ வம்சி. ஏன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இவ்வளோ நல்ல படம், இவ்வளோ நல்ல படம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்குறதுக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது. இதுக்கு மேலே எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. இந்த சந்தோஷத்தை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பேட்டரி சார்ஜ் தீர்ற அளவுக்கு. இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்டு அண்ணன் கார்த்திக் அண்ணன், நடிக்க ஃப்ரெண்டுக்கு வாட போடன்னு சொல்ல வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை பிவி சினிமாஸ் அண்டு சங்கர்னா எல்லாருக்குமே நன்றி, தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க, தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், கலையரசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டார்லிங்கும் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி, அதேமாதிரி டார்லிங் டூ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். ரஜினி ரசிகராக நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்.